யுக தர்மம். கிருதயுகம் சாத்வீக குணத்தை உடையதாய் விளங்கும். திரேதாயுகம் துவாபர யுகம் இரண்டும் ராஜகுணத்தை பெற்றிருக்கும். கலியிலோ தாமகுணமே ஓங்கி இருக்கும். கிருதயுகத்தில் மக்கள் ஈசன் திருவடிகளை ஒரு கணமும் மறவாது நினைந்திருப்பர். திரேதாயுகத்தில் சிறந்த யாகங்களை புரிவர். துவாபர யுகத்தில் கோபத்தால் ஒருவருக்கொருவர் விரோதம் பாராட்டி சண்டையிட்டுக் கொள்வர். கலியுகத்திலே மெஞ்ஞானம் விளங்க தானம் புரிவர். கிருதயுகத்தில் தர்ம தேவதைக்கு நான்கு கால்கள் இருக்கும். திரேதாயுகத்தில் அது ஒரு காலை இழந்து மூன்று கால்களுடன் இருந்து வரும். துவாபர யுகத்தில் இன்னொரு காலையும் இழந்து இரண்டு கால்களுடன் நடமாடும். கலியுகத்திலே மூன்றாவது காலையும் அது இழந்துவிடும். கிருதயுகத்தில் அனைவருக்கும் வாழ்நாள் ஒரே அளவுடன் இருக்கும். யாவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருவர். வர்ண பேதங்கள் இருக்காது. அனைவரும் ஒரே அந்தஸ்துடன் இருப்பர். ஆசிரம பேதங்கள் இல்லை. ஞானம் தெளிந்தவர்களாய் புனலும் திங்களும் தரிக்கும் பெண் ஒரு பாகனை சேவித்து அவர் அருளுக்கு பாத்திரர்களாக விளங்குவார்கள். அவர்களை துன்பம் என்பது அடையாது. அக்காலத்தில் தர்மம் பாபம் என்ற பாகுபாடுகள் கிடையாது. சாத்விக குணம் உடையவர்களாய் பேதமின்றி வாழ்வதால் பொறாமை சண்டை முதலியன இருக்காது. எந்த லோகத்துக்கும் அவர்கள் செல்வார்கள். திரேதாயுகத்தில் மழை இருக்கும். அதனால் பூமியிலே கனி தரும் விருட்சங்கள் வளரும். மக்கள் அக்கனிகளை புசித்து மகிழ்ந்து அம்மரங்களின் நிழலில் வசிப்பார்கள். அவர்கள் மனதிலே கோபம் மேலோங்கி அதன் காரணமாய் சண்டையிட்டுக் கொள்வதால் இவ்விருட்சங்கள் அழியும். அதனால் மிகவும் வாடி துன்பத்துக்குள்ளாகின ஆனவர் வானவர் அருளால் விண்ணுலகத்தில் உள்ள விருட்சங்களை அடைவர். பொன் முதலான ஆபரணங்கள் ஆடைகள் அறுசுவை உணவு ஆகியவற்றில் விருப்பம் கொண்டு உழுவுவர். வசதிகள் பலவற்றுடன் கூடிய மாளிகைகளை அமைத்து அவற்றில் இளம் கன்னியருடன் கூடி மகிழ்ந்திருப்பார். மனதிலே பொறாமையும் கோபமும் நிறைந்து ஒருவருக்கொருவர் தீங்கு செய்வதில் பிரியம் கொள்வார்கள். பரந்த நிலத்தை ஒவ்வொரு அரசரும் தனதாக்கி அரசால விருப்பம் கொண்டு மற்றவருடன் சமர்ப்புரிவர். எளியோரை வலியோர் தாக்கி அவர்களுடைய பொருள்களை கவர்வர். உலகின் நிலை கண்டு மனம் வருந்தி பிரம்மன் அனைவரையும் ஒன்றுபடுத்தி பரிபாலிக்க சில அரசர்களை தோற்றுவித்து தர்ம முறைகளை வகுப்பர். வர்ணாசிரம தர்மங்களை முறை பிறழாது கடைபிடித்தோர் உயர்பதம் அடைவர். துவாபர யுகத்தில் வாழ்பவர் மனம் குழம்பிய நிலையில் எது பாடம் எது பாபம் எது தர்மம் என்று தெளிவர உணர முடியாது தவிப்பர். திரேதாயுகத்தில் பிரமனால் வகுக்கப்பட்ட தர்ம மார்க்கங்கள் பலரால் பலவிதங்களாக கொள்ளப்பட்டதால் எது சரியான மார்க்கம் என அறிய முடியாது மயங்குவர். அவ்வமயம் வியாசர் தோன்றி பல வகையாக பிரிந்து கிடக்கும் சாஸ்திரங்களை ஒன்றுபடுத்தி மக்களுடைய நன்மைக்காக அவர்கள் எளிதில் அறியும்படி நான்கு வேதங்களாக வகுப்பர். வேதங்களில் கூறப்பட்டுள்ள விஷயங்களை விவரிக்க புராணங்களை இயற்றுவார். கிருதயுகத்தில் உயர் தர்மங்கள் ஏதும் இல்லாதிருக்கும். திரேதாயுகத்தில் தர்மங்கள் உண்டாகும். துவாபர யுகத்தில் அவற்றில் சில கடைபிடிக்கப்பட்டு வரப்படும் மற்றும் சில அழிந்துவிடும். கலியுகத்திலோ தர்மம் முற்றிலும் நசிந்துவிடும். கலியுகத்தில் தர்மத்தின் நிலை வேர் அறுபட்டு சாய்ந்த மரத்துக்கு ஒப்பாக இருக்கும். பொய்மை கொடுமை இழத்தல் களவு வஞ்சகம் செய்தல் கொலை மற்றும் இவை போன்ற பாவ காரியங்கள் தழைக்கும். பேராசையே அனைவரிடமும் மேலோங்கி இருக்கும். மறையவர் வேந்தர் வணிகர் ஆகியோர் பலவித இன்னல்களுக்கு உள்ளாவர். ஒழுக்க நெறியிலிருந்து விலகி அதர்ம மார்க்கத்தில் நடப்பர். பின்னர் ஆட்சியில் அமர விரும்பி அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர். மன்னவர் வேதியரை கௌரவித்து அவர்கள் காரியங்கள் தடையின்றி நடக்குமாறு கவனிக்க மாட்டார்கள். பொருள் சேர்ப்பதிலேயே கருத்துடையவராய் இருப்பார்கள். வேதியரோ வேள்வி முதலான காரியங்களை கைவிட்டு சுகம் அனுபவிப்பதிலும் பொருள் சேர்ப்பதிலும் ஆசை உடையவர்களாய் விளங்குவார்கள்.
அவர்கள் ஒழுக்க நெறியை விட்டு நான்காம் வர்ணத்தாருடைய காரியங்களையும் செய்ய துணிவர். வணிகரோ பேராசை கொண்டு அதர்ம வழிகளில் செல்வர். வேதியர் ஒழுக்க நெறியிலிருந்து விலகி வாழ்வர். அனைவருடனும் சமபந்தி போஜனம், தன் அந்தஸ்துக்கு கீழாக உள்ள பெண்களிடம் இன்பம் துய்ப்பது ஆகிய காரியங்களால் யாகம் முதலான கர்மாக்களை கைவிட்டு விடுவர். ஆசிரம தர்மங்கள் சரிவர கடைபிடிக்கப்பட மாட்டா. அதனால் மழை முதலான இயற்கையின் செயல்கள் குறைந்துவிடும். மழையின்மையால் பயிர் விளைச்சல் குன்றி பஞ்சமும் வறுமையும் பரவும். அதைத் தொடர்ந்து நோய் பரவும். ஒரு சிலர் அரிய தவம் புரிபவர் போல வேஷமிட்டு திரிவார்கள். அரசர்கள் வேத வல்லுநர்களான மறையவரை இகழ்ந்து பேசுவர். கோபம் கொண்டு சிலர் பிரம்மஹத்தியும் புரிவர். ஒருவரை மற்றவர் கொன்று அரசுரிமையை பறிப்பர். பெண்கள் மலர் புனைவதிலும் கூந்தலை வளர்ப்பதிலும் பிரியம் கொண்டிருப்பார். அவர்களிடையே ஒழுக்க குறைவு ஏற்படும். கணிகையரை ஒப்ப வாழ்க்கை நடத்துவர். மறையவருக்கு இருந்த கௌரவம் போய்விடும். அவமானத்துக்குள்ளாவர். எழுந்து மரியாதை செய்ய வேண்டியவர் அவர்களை கண்டாலும் அலட்சியமாக ஆசனத்தில் அமர்ந்திருப்பர். எவரிடமும் பொருள் யாஜிப்பர். தர்ம மார்க்கத்தில் நடந்து ஈசன் திருவடிகளை தியானித்து யாகம் முதலான கர்மாக்களை குறைவர நடத்தி வருபவரே தகுந்த ஆதரவின்றி தாழ்வான நிலையிலே இருக்க வேண்டியிருக்கும். ஒழுக்கம் குறைந்தால் கலியில் பெண்கள் ஏழாம் வயதிலேயே கர்ப்பமுற்று குழந்தை பெறுவர். 25 ஆண்டுகள் உயிர் வாழ்வதே சிரமமாகிவிடும். கிருதயுகத்தில் ஓராண்டு தவம் இயற்றி அடையும் பலனை திரேதாயுகத்தில் 3 மாதங்களில் அடையலாம். துவாபர யுகத்தில் அப்பலனை ஒரே மாதத்தில் பெறலாம். கலியுகத்திலோ ஒரே நாளில் அப்பலனை அடைய முடியும். கலியுகத்தில் பகவானிடம் பக்தி பூண்டு அவர் அருள் கோரி தூய்மையான உள்ளத்தோடு ஒரே நாள் செய்யும் வழிபாடு அப்பலனை கொடுக்கும். ஈசன் திருவடிகளை சரணடைந்து அவரே அனைத்தும் எனக் கொள்பவர் பேரின்ப முக்தி வீட்டை அடைவர். கலியுகத்தின் முடிவில் அதர்மம் மேலோங்கி தர்மம் முற்றிலும் அழியும் காலத்தில் அந்தனர் மரபிலே பகவான் தோன்றி கையிலே கொடிய ஆயுதம் தரித்து உலகம் முழுவதும் சுற்றி அருமறையின் நெறி ஒழுகாது இருப்பவரை கொன்று தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார். தர்மத்தில் நம்பிக்கை கொண்டு அதை கடைபிடிக்கும் சிலரிடம் உத்தமமான மக்கள் சிலர் தோன்றுவர். அவர்கள் சப்தரிஷிகளிடம் மற்ற நெறியை கேட்டு உணர்ந்து உலகிலே பரப்ப செய்வர். மீண்டும் கிருதயுகம் தொடங்கும். இவ்வாறு யுக தர்மங்களை ஸ்லாதருக்கு எடுத்து சொன்ன இந்திரன் முன்னர் பிரமன் தேவியிடம் தோன்றிய விருத்தாந்தத்தை அவருக்கு கூறலானான்.